சுரா கைடு 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. 12 மாநிலங்களில் 93 தொகுதிகளில் நடைபெற்ற 3 கட்ட தேர்தலில் 65% வாக்குப்பதிவு. கடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவானதை விட இம்முறை 6% வரை வாக்குகள் சரிவு என தகவல். மூன்றாம் கட்ட தேர்தலில் அசாமில் 82%, உத்தரப்பிரதேசத்தில் 57% வாக்குகள் பதிவு. மேற்குவங்க மாநிலம் மால்டாவில் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததாக தகவல். ஹரியானாவில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்ற 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள். நயாப் சிங் சைனி அரசு பெரும்பான்மை இழந்துவிட்டதாகவும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தவும் காங்கிரஸ் கோரிக்கை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் லேசான மழை. விழுப்புரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அதிகாலை முதல் பரவலாக மழை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த மழையில் நனைந்து சுமார் 12,000 நெல் மூட்டைகள் சேதம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மற்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மழையில் நனைந்தது. சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் புகார். சிறையில் காவலர்களால் யாரும் தாக்கப்படவில்லை என தமிழக சிறைத்துறை தரப்பில் விளக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது திருச்சி மாநகர சைபர் கிரைம் போலீசாரும் வழக்கு பதிவு. முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் மற்றும் பெண் காவலர் ஒருவர் அளித்த புகாரில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அரசு விரைவு பேருந்துகளில் யூபிஐ மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகம். ஏசி பேருந்துகள் உட்பட 1068 பேருந்துகளிலும் ஜிபே, போன்பே மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் பெறலாம் என அறிவிப்பு. விவசாயத்திற்கு 16 மணி நேரம் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக தமிழக அரசு கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் அறிக்கைக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழகம் முழுவதும் 116 மூத்த சிவில் நீதிபதிகள் பணியிடமாற்றம். சென்னையில் 32 சிவில் நீதிபதிகளை இடமாற்றம் செய்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வளாகத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசிக்க பக்தர்கள் திரண்டனர். கொடைக்கானலுக்கு வாகன அனுமதி கோரி 2 நாட்களில் 26,694 பேர் விண்ணப்பம். இ பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் நேற்று கொடைக்கானலுக்கு 1217 வாகனங்கள் வருகை. நொய்டாவில் பெட்ரோல் நிலைய ஊழியரை தாக்கிய டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லா கான் மகன் வரிசையில் வராமல் முந்திச் சென்று காருக்கு பெட்ரோல் நிரப்ப முயன்றதால் ஊழியருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு. இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தால் கோடிக்கணக்கான ஏழைகளை லட்சாதிபதியாக்குவோம் என ராகுல் பேச்சு. விவசாயிகளின் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி.
பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து தனது மருமகன் ஆகாஷ் ஆனந்தை நீக்கினார் மாயாவதி. தனது அரசியல் வாரிசு என்ற அறிவிப்பையும் திரும்ப பெற்றார். ஜம்மு காஷ்மீரில் 7 தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் சொத்துக்கள் முடக்கம். தீவிரவாத செயலுக்கு பணம் பயன்படுத்துவதை தடுக்க போலீசார் நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியினர் முழக்கம். போட்டிக்கு இடையூறு செய்ய முயன்றவர்களை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார். ஜெய்ப்பூரில் வீட்டிற்குள் நுழைந்து 2 மணி நேரம் சுற்றித் திறந்த சிறுத்தையால் பீதியில் உறைந்த குடும்பத்தினர். வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி சிறுத்தைக்கு மயக்க மருந்து செலுத்தி மீட்டனர். குஜராத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் 200க்கு 211, 212 மதிப்பெண்கள் எடுத்த 4ஆம் வகுப்பு மாணவிகள். மதிப்பெண் பட்டியல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்ட கல்வித்துறை அதிகாரிகள். மகாராஷ்டிராவில் மின்னணு வாக்கு இயந்திரத்திற்கு சூடம் ஏற்றி ஆரத்தி எடுத்த மாநில மகளிர் ஆணைய தலைவர். புகைப்படம் வைரலான நிலையில் தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு. இந்தியாவுக்கான சீன தூதராக ஷியூ பயாங்கை அறிவித்தார் அதிபர் ஷி ஜின்பிங். லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேச மோதல்களால் இருதரப்பு உறவில் உரசல் ஏற்பட்ட நிலையில் 1.5 ஆண்டுக்கு பிறகு தூதர் நியமனம். கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக பிரிட்டனைச் சேர்ந்த ஆஸ்ட்ராஜெனகா அறிவிப்பு. அரிதாக பக்கவிளைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அண்மையில் கூறிய நிலையில் முடிவு. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.